ஹாய் நண்பர்களே, மாலத்தீவில் எங்களுக்கு தீவு தீவாக சுற்றுறத தவிர வேறு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அப்படி நாங்கள் இன்றைக்கி எங்கள் தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவுக்கு போனோம். தீவை ஒட்டியே ஒரு சைடில் கொஞ்சம் மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் அதை பார்க்கலான்னு தான் வந்தோம். நாங்கள் வந்த நேரம் அங்கே தண்ணி வந்து ரொம்ப இல்லை, கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகி தான் கடந்தது. அதை பார்க்கும்போது நிறைய மீனெல்லாம் செத்து கடந்தது. கொஞ்சம் உள்ளே நடந்து போய் பார்க்கலான்னு உள்ளே போனப்போ தான் ஒரு பெரிய டேர்ட்டில், பெரிய ஆமைக்க ஓடு கடந்தது. இது செத்து ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். அதோடய எலும்பு, அதோடய ஓடு எல்லாம் அப்படி இருந்தது. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆமையோட ஓடை நான் பார்க்குறேன். பாவம் எப்படி செத்ததுன்னு தெரியல. பார்க்கும்போது இறந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. அது மட்டும் தான், நிறைய குட்டி குட்டி மீனும் நண்டு அந்த சின்ன சின்ன ஷெல்லு இதெல்லாம் செத்து கடந்தது. இங்கே அந்த மரத்துக்கு வேறு போலவே அதே கலரில் ஒரு ரெண்டு மூணு நண்டு அங்கேயும் ஓடிட்டு இருந்தது. நல்லா கூட்டமாக நிறைய பேர் இருந்தாங்க. நான் பக்கத்தில் போனோடனே எஸ்கேப் ஆகிட்டாங்க எல்லோரும். ஸோ இப்போ ரெண்டு பேர் தான் கண்ணில் மாட்டினாங்க. அப்படி நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஏமாற்றம்தான், ஆனால் என்ன பண்ணுறது, போட்டு பிடிச்சி போயிட்டோம். போய் பார்த்துட்டு திரும்ப போட்டை எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய போட்டை பார்த்தோம். இது வந்து மாலையில், அதாவது கேபிட்டல் சிட்டிலேருந்து சாதனம் கொண்டு வர போட்டு. இந்த ஐலண்டுக்கு வந்து சாதனம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட போட்டு வந்தால் தான் தீவில் வாழ்கிறவங்களுக்கு சாப்பாடு. இந்த போட்டு வரலைன்னா சாப்பாடு இல்லை. சரி மக்களே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை பை. டாடா.